இறங்குகிறானோ அவன் மட்டும்தான் என்னிடம் வருவான். பாகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். அதர்வண வேதம் 40வது அத்தியாயம் 9வது வசனம். யார் இயற்கையை வணங்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அறியாமையில இருக்கிறார்கள். நன்றாக வாசகத்தை கவனிக்க வேண்டும். இயற்கையை வணங்குகிற மக்கள் சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு, கடல்கள், தண்ணீர் என்ற இயற்கையை வணங்குகிற மக்கள் எல்லோரும் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவில்லை. அது கடவுள்கள் அல்ல. அதர்வண வேதம் பேசுகிறது. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 24-26வது வசனம். மதியினர்கள், இவர்கள் எல்லாம் மதியினர்கள். மாறுபாடு இல்லாததும் மேம்பட்ட வேறொன்று இல்லாததுமான என்னுடைய ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய் தோன்றுதல் இல்லாத என்னை தோட்டத்தை அடைந்தவனாக கருதுகிறார்கள். ஆனால் எவரும் என்னை அறியான். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். பகவத்கீதை 7வது அத்தியாயம் 24-26வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இவர்கள் எல்லாம் மதியினர்கள். இவர்கள் எல்லாம் மதியினர்கள். எந்த ஒரு ஒப்புவமையும் இல்லாமல், எந்த ஒரு ஒப்புவமையும் இல்லாமல், எதற்கு ஒப்பாகவும் நான் இல்லாமல் இருக்கிற எனக்கு உருவங்களை கற்பித்து வணங்கி வழிபடுகிறார்களே இவர்கள். இவர்கள் என்ன என்னை பார்த்தார்களா? பகவத்கீதை கேட்கிறது 7வது அத்தியாயம் 24-26 வரை உள்ள வசனம் அன்பா அந்த சகோதரர்களே. அப்படியானால் அதர்வண வேதம், பகவத்கீதை, பல்வேறு வகையான சுலோகங்கள் அனைத்தும் ஓரிழை கொள்கை எவ்வளவு தெல்ல தெளிவாக கூறுகிறது என்பதை இந்து சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்க வழிபாட்டை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய தியாகத்தை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் செலுத்துகிறோம் என்பதை அந்த சகோதர சகோதரிகளே, துர்க்கர்மங்கள் செய்தவர்கள் அனைத்தும் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அனுபவிப்பார்கள் என்று வேதகால ரிஷிமார்கள் மனித சமூகத்தை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். துர்க்கர்மங்களை யாராவது செய்தால் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று எல்லா வேத ரிஷிமார்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி பெற வேண்டுமானால் கடோ உபனிஷத் 1:12 வசனம் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது. சொர்க்கலோகனா பயம் கிங்க நாஸ்தினா தத்ருத்துவம்னா சரையா விபேதியுவே. சொர்க்கம் என்பது நிரந்தரமானது. அங்கே உங்களுக்கு முதிய வயது கிடையாது, நோய் இல்லை, பயம் இல்லை, அச்சம் இல்லை, மரணம் இல்லை. அருமையான வாழ்வு உங்களுக்கு சொர்க்கத்திலே உண்டு என்று கடோ உபனிஷத் பேசுகிறது. அப்படியானால் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி பெற்று கடோ உபனிஷத் கூறுகின்ற அந்த பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால், இதோ திருக்குறான், இதோ உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குறான் உங்களை அழைக்கின்றதன்பா அந்த சகோதர சகோதரிகளே. 12வது அத்தியாயம் 40வது வசனம். மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மான் சம்மைதுமூஹா அன்தும் வஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற பெயர்கள், உருவங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாத்தியர்கள் வைத்த பெயர்களானே தவிர அதற்கும் இறைவனுக்கும், அதற்கும் தூதர்களுக்கும், அதற்கும் இறை வேதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள், மூதாத்தியர்கள் உங்களுக்கு காண்பித்து தந்த வழிமுறைகள் எல்லாம் அவை. 12வது அத்தியாயம் 39வது வசனம். அர்பாபன் முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல தெய்வங்கள் இருப்பது இந்த உலகத்தில் நல்லதா அல்லது அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற ஒருவனான அல்லாஹு மட்டுமே இருப்பவன் நல்லவனா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். 7வது அத்தியாயத்தின் 194வது வசனம். இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பொருள்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும். அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹுடைய அடிமைகள். உயிரோடு உள்ளவர்களை நீங்கள் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், அவைகள் அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள். எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணம் சொல்கிறான். 30வது அத்தியாயத்தின் 28வது வசனம். லரபலக்கும் லரபலக்கும் மசலம் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே அவன் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறான். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் உதாரணம் சொல்கிறானாம். ஹல்லக்கும் மிம்மா மலக்கத்து ஐமானுக்கும் மின் புறக்க அசிமா ரஜக்கு நாக்கும்
فانتم فيه سواء تخافونهم كخيفتكم انفسكم நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து அந்த அடிமையை எஜமானனாகிய நீங்கள் சமத்துவம் கொடுத்து சமநிலையில் நீங்கள் நடத்துவீர்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார் அடிமையை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள் வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள் ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் எனக்கு இணையாக என்னால் படைக்கப்பட்ட பொருள்களை கொண்டு வந்து வணக்க வழிபாடு செலுத்துகிறீர்களே என்ன நியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணத்தின் மூலம் கேட்கிறான் அன்பா அந்த சோர்களே படித்தவர்களை பற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் 21வது அத்தியாயத்தின் 22வது வசனம் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துல் இல்லல்லாஹ் லஃபஸதா நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் இந்த உலகம் எப்பொழுதோ அழிந்து போயிருக்குமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பூமியை எவன் படைத்தானோ அவன்தான் சூரியனை படைத்தான் சூரியனை எவன் படைத்தானோ அவன்தான் சந்திரனையும் படைத்தான் சந்திரனை எவன் படைத்தானோ அவன் தான் இன்னபிற கோள்களை படைத்தான் இன்னபிற கோள்களை எவன் படைத்தானோ அவன் தான் மனிதர்களாகிய நம்மையும் படைத்தான் நம்மை படைத்தது ஒரு கடவுள் சூரியனை படைத்தது இன்னொரு கடவுள் பூமியை படைத்தது வேறொரு கடவுள் சந்திரனை படைத்தது இன்னொரு கடவுள் என்றால் இந்த பூமி என்றைக்கும் அழிந்து போயிருக்காதா அறிவுள்ள மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாட்சி இல்லையா என்று இறைவன் திருக்குறளிலே கேட்கிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாசத்தோடு கவலையோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பரிமாறுகிறேன் நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் நமக்கெல்லாம் மரணம் என்று ஒன்று உண்டு யாராவது மரணித்தால் இந்து சமுதாய அடிப்படையில் கொண்டு போய் எரிப்பீர்கள் கிறிஸ்துவ சமூக மக்கள் கொண்டு போய் புதைப்பார்கள் இஸ்லாமிய மக்களும் கொண்டு போய் புதைப்பார்கள் அதுவல்ல முக்கியம் ஆனால் நாமெல்லாம் மரணிக்கக்கூடியவர்கள் மரண நேரத்தில் தேவர்கள் உங்களுடைய இறைவேதம் கூறுகிற தேவர்கள் மலக்குகள் மரண நேரத்தில் மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற அந்த சம்பவத்தை படைத்த இறைவன் கூறுகிறான் சத்தியமாக நடக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்கும் எப்படி மரணத்தை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் நடக்கிறதோ அதே போல இந்த சம்பவம் கண்டிப்பாக மரண நேரத்தில் நடக்கும் என்று இறைவன் எச்சரிக்கையாக சொல்கிறான் 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம் உணகும் நம்முடைய தூதர் நம்முடைய வானவர் நம்முடைய தேவர் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் காலு ஐனமா குந்தும் தூன மின் தூணில்லா அல்லாஹ் அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே உங்களுடைய உயிர் பறிக்கப்படும் பொழுது உலகத்திலே கேட்கப்படுகிற கேள்வி உலகத்திலே கேட்கப்படுகிற கேள்வி காலு ஐனமா குண்டும் தது ஊன மின்தூனில்லா இறைவன் அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான் காலு வல்லு அன்ன வசஹிது அல அன்புசியும் அன்னஹு கானு காசிரீன் எல்லாம் எங்களை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே நேரத்தை ஒதுக்கி தியாகங்கள் பல செய்து எங்களுடைய பொருளாதாரங்களை செலவழித்து நேரங்களை ஒதுக்கி நாங்கள் செய்த எல்லா வணக்க வழிபாடும் எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக வேண்டிதானே செய்தோம் எல்லா தெய்வங்களும் எங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்களே மரண நேரத்தில் மனிதன் புலம்புவதாக இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் நடப்பதை கேளுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வயோம் அண்ணாசுருகும் ஜெமியா ثم نقول للذين اشركوا اين شركاؤكم الذين كنتم تزعمون யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அனைத்தையும் இறைவன் மறுமை நாளிலே கொண்டு வருவான் உயிரற்ற பொருள்கள் வானத்தில் பறப்பன தரையில் ஊறுவன உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வானவர்கள் ஜின்கள் கற்கள் என்று மனிதன் வணங்கிய எல்லா பொருள்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும் என்று இறைவன் கூறுகிறான் ثم لم تكن فتنتهم الا ان قالوا والله ربنا ما كنا مشركين இறைவன் கேட்பான் இவர்களை தானே நீங்கள் எல்லாம் வணங்கினீர்கள் இவர்களை தானே நீங்கள் எல்லாம் வணங்கினீர்கள் மனிதன் சொல்லுவானாம் இறைவா உன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நாங்கள் இவர்களை வணங்கவில்லை மனிதன் நேர்மாறாக பேசுகிறான் பரலோக ராஜ்யத்தில் மறுமை நாளில் மனிதன் நேர்மாறாக பேசுகிறான் நாங்கள் வணங்கவில்லையா இறைவா நாங்கள் வணங்கவில்லை 6வது அத்தியாயத்தின் 22வது வசனம் இந்த வசனம் 26வது அத்தியாயத்தின் 93வது வசனம் மின்டூன் இல்லாகி ஹல் என் துருணக்கும் அவ் என் தசிரோன் இந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும்
அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றுவார்களா இந்த நாளில்?